விபி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். கோண்டர் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஜம்போ ரோல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிக்கன் தாங்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, வேற லெவலுங்க. எந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. மயோனைஸ் போட்டு சாப்பிட்டா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜில் என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டாங்க. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்லெட் போட்டிருக்காங்க. இதில் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விபி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பில்டிங்கோட டோனே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு. நம்ம மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி மாதிரி சிக்கன் கிரன்ச்சி, பர்கர் அதெல்லாம் இவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே கிருஷ்ணகிரியில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இவங்களோட ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சின்னஸாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்பவுமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறத முதல்ல பார்த்துருவோம். போன்லெஸ் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ஒரு ரோல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஜம்போ ரோலுங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஆள் கண்டிப்பாக இது சாப்பிட முடியாது, பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். இவங்கக்கிட்ட இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். சின்ன ஷாப்பாக இருந்தாலும் இந்த ஐட்டம் வந்து இவங்க இவ்வளோ தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போன்லெஸ் சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். அதில் வந்து இவங்களோட லோகோ பார்த்தீங்களா, இந்த லோகோ தாங்க ஹைலைட்டு. இந்த பாப்கார்ன் எல்லாம் நமக்கு இந்த பார்சலில் வரும் இல்லைங்களா, அது மாதிரி பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது போன்லெஸ் சிக்கன். இந்த பாக்ஸை நம்ம சைடில் வச்சுருவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, இவங்க இதுக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே நல்லா மேரினேட் ஆகிட்ருக்கு. இவங்க வந்து ரொம்ப நேரம் இது வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருப்பாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் இதெல்லாம் வந்து மீடியமாக சட்டிலாக இருக்குது. இந்த சிக்கன் தாங்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. உடைக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக வருது, ஒரு சின்ன போன் கூட இல்லை. அந்த அளவுக்கு இவங்க வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கு. சாஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோங்க, சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பாப்கார்ன் சிக்கனுக்கு போயிடுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். போன்லெஸ்ஸும் 90 ருபீஸ், பாப்கார்னும் 90 ருபீஸ். அந்த 90 ருபீஸுக்கான ஒர்த்து தாங்க இது. அந்த அளவுக்கு குவான்டிட்டி கூட இவங்க வந்து நல்லதான் கொடுத்துட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே எவ்வளவோ பெட்டராக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பாப்கார்ன் சைஸில் தான் போட்டிருக்காங்க. பாப்கார்ன் சிக்கன்னா இது தாங்க பாப்கார்ன் சிக்கன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக இருக்குது. அது சின்னதாக இருக்கிறனால நம்ம வாயில் போட்ட உடனே நல்லா நமக்கு கரைஞ்சி நல்லா உள்ளே போதும், சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம போன்லெஸ் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா வந்து மசாலாலாம் மேரினேட் ஆகிருக்கு, ரொம்பவுமே நல்லா இருக்கு. போன்லெஸ்ஸுக்கும் இதுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, சேம் டேஸ்ட் தான் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட்னா இது சைஸ் சின்னதாக இருக்கு, அது சைஸ் பெருசாக இருக்கு. இதுலையும் அதே மாதிரி தான், போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு இன்னுமே நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை தாங்க. நெக்ஸ்ட் பர்கருக்கு வருவோம். வேற மாதிரிங்க, வேற லெவலில் இருக்குங்க. பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்க. நம்ம ஐஃபோன் பாக்ஸ் கூட இது மாதிரி தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட அவசியமே இல்லை, ஓப்பன் பண்ணவுடனே அப்படியே க்ளீனாக ஓப்பன் ஆகிடுது. இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க, சரியான வெயிட்டு. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் ஆஸ்யூஷுவல் சிக்கன் கிரன்ச்சி போட்டு பெரிய பீஸாக தான் போட்டிருக்காங்க. இது கூட கேபேஜ், டொமேட்டோ, சாஸ் மயோனைஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வார் கொள்ளாமா, வேற லெவலுங்க. ஏன் நான் இது சொல்கிறேன்னா
இதுக்கு முன்ன ரெண்டு மூணு இடத்துல நான் வந்து பர்கர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நான் அது கடிக்கும் பொழுது வாயில் பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள், அப்போ அந்த ஸ்மெல்லு நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்குது. ரொம்ப மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. சிக்கன் அஸ்யூஷுவல் நம்ம வந்து போன்லெஸ் அதெல்லாம் சாப்பிட்றோம், அது மாதிரி தான் இருக்குது. இது கூட இவங்க போட்டிருக்கிற இந்த சாஸ் மயோனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. இன்னொரு பைட் நம்ம போவோம். இதோட ஸ்மெல்ல எனக்கு பக்கம் போக போக அதை ஃபீல் பண்ணினே இருக்கணும் போல இருக்கு. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வா, வேற மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மற்ற இடத்துல நான் டேஸ்ட் பண்ணதை விட இந்த இடத்துல இன்னுமே நல்லாவே இருக்கு. ரொம்பவுமே டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம ஜம்போ ரோல். அப்பா, தூக்குற போதே பெரிய வெயிட்டா இருக்குங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. இதை ஓபன் பண்ணுவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் ஓபன் பண்ணியாச்சு. நல்லா வெயிட்டாவே இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்குங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆம்லெட் போட்டிருக்காங்க. இதுல அந்த சிக்கன் பாப்கார்ன் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. கூடவே இவங்க இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாஸ் மயோனஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் அது வந்து டேஸ்ட் நமக்கு நல்லா தூக்கி காட்டுது. ரொம்பவுமே நல்லா இருக்கு. சைஸ் ரொம்ப பெருசா இருக்குங்க. நைட் டின்னரே முடிச்சுட்டு போயிடலாங்க இந்த இடத்துல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 தான். இருந்தாலும் ஒர்த்துங்க. 130க்கு ஒர்த்து தாங்க கண்டிப்பா. நம்ம இன்னொரு பைட் போவோம். வேற லெவலுங்க. இதுல இந்த மயோனஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மயோனஸ் ஃபில் பண்ணனால டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. மோஸ்ட்லி மயோனஸ் போட்டு சாப்பிட்டா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்ன நான் சில இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெருசா இருந்தது இல்லை. இந்த ஆம்லேட் போட்டிருக்காங்க பாருங்க, அது டேஸ்ட்டுக்கு மேல டேஸ்ட். நான்வெஜ்ல என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டாங்க. சிக்கன் போட்டாங்க, ஆம்லேட் போட்டாங்க, இதில் சப்பாத்தி போட்டாங்க. வேற லெவல்ல இருக்குங்க. எல்லாமே கலந்து ஒரு டேஸ்டா இருக்கு. ஃபீல் பண்ணாதான் நல்லா தெரியும். இவ்வளோ பெருசா இருந்தாலும் ஒரு டின்னரே முடிகிற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. நல்ல மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம போய் பில்லை பே பண்ணிட்டு ஃபைனல் எண்டிங் முடிச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், நம்மளோட ஃபுட் ரிவ்யூ இன்னைக்கு முடிஞ்சது. ஒரு சின்ன வீடியோ தான், இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து சாப்பிட்டது ரொம்பவுமே ஹாப்பி. நான் நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. உடனே வந்தேன். வீடியோ பர்மிஷன் கேட்டால் ஓகே சொன்னாங்க, எடுத்தாச்சு. ஃபுட்டு வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாபா பாபா பாய்.